நம்ம சேனலில் நேற்றுக்கு சாம்சங் கேலக்ஸி M21 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருந்தோம். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளாடி உங்களுக்காக இதோட ஃபஸ்ட் ப்ரிவியூ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க, நீ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம எளிமையாக சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னா, இதோட பேக் சைடை பாருங்கள், உங்களுக்கு புரியும். மூணு கேமரா தந்திருக்காங்க, அதாவது ப்ரைமரி கேமரா உங்களுக்கு 48 MP உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் ஷாட் வேணும்னா நீங்கள் ப்ரைமரி கேமரா பயன்படுத்திக்கலாம். சிலருக்கு அல்ட்ரா ஒயிடில் தேவைப்படும் ஷாட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா செகண்டரி கேமரா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு செகண்டரி கேமரா 8 MP உங்களுக்கு தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் டெப்த் சென்சிங்காக இன்னொரு 5 MP கேமரா தந்திருக்காங்க, அதாவது மூணாவது கேமரா பற்றி நான் பேசுகிறேன். இதுக்கப்புறமா பேக் சைடில் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20 MP கேமரா தந்திருக்காங்க. கேமரா அல்காரிதம் பக்காவாக வேலை செய்யுது, ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பற்றி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ப்ராசஸர்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய சாம்சங் ப்ராசஸர் தான் பயன்படுத்திருக்காங்க, அதாவது சாம்சங் எக்ஸ்னாஸ் 9611 ப்ராசர் பயன்படுத்திருக்காங்க. உங்களுக்கு 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசர் தான். உங்களுக்கு நாலு கோர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ட்ராக் ஸ்பீடில் ஆக்ட் ஆகுது, இன்னொரு 4 கோர் உங்களுக்கு இன்னொரு ஸ்பீடில் ஆக்ட் ஆகுது. இதுக்கப்புறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது, அதாவது 4 GB வருது, 6 GB வருது. ஸ்டோரேஜ் உங்களுக்கு 64 GB வருது, 128 GB வருது. இதுக்கப்புறமா அடிஷ்னலாக உங்களுக்கு செகண்டரி மெமரி தேவைப்பட்டால் நீங்கள் மெமரி கார்டு 512 GB வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அதை பற்றி. இதுக்கப்புறம் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஸோ பேட்டரி பேக்கப் பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் GPU எடுத்துட்டிங்கன்னா அதாவது மேலி G72 GB பயன்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே மட்டும் நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், தனியாக தெரியும். இப்போது வீடியோலாம் பார்க்கும்போது, நைட் டைம்லாம் வீடியோ பார்க்கும்போது மற்ற ஃபோனுக்கும் இதுக்கும் ஒரு தனித்துவமான வித்தியாசம் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இதுக்கப்புறமா சென்சார் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அஸ்லோமீட்டர் இருக்குது, ஜைரோ இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது, காம்பாஸ் இருக்குது. சாம்சங்கை பொறுத்த மட்டும் சார் வேலி கம்மியாக தான் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபோன் இறக்குவாங்க. அந்த வகையில் இந்த ஃபோனும் உங்களுக்கு சார் வேலி கம்மியாக தான் வருது, ஸோ நம்பி வாங்கிக்கலாம். ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, இது நல்ல விஷயம். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. என்ன தான் குருலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தந்தாலும் உங்கள் ஃபோனுக்கு ஸ்க்ரீன் கார்டு ஒட்டுறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கலாம், ஸோ ஸ்க்ரீன் கார்டு ஒட்ட தவறாயிராதுங்க. இதுக்கப்புறம் ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 OS லோட் பண்ணியிருக்காங்க. ஓஎஸை பொறுத்த மட்டும் 9.0 இருந்தால் நிறைய பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டி ப்ரைவசிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் 10 தந்திருக்காங்க. அதாவது ஆர்கிடெக்சரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதை பற்றி சொன்னால் போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அந்த கான்செப்ட் உள்ளே நான் போகலை. நான் இனி வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குங்கிறத லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இனி கேமரா சாம்பிள் பாருங்கள், அதாவது டெப்த் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. அதாவது இப்போது ஃபுட் பிளாக் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் சொல்லிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், மைக்ரோ ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த ஃபோன் பொருந்தாது, ஏன்னா மேக்ரோ லென்ஸ் எதுவுமே இதில் கொடுக்கல. மேக்ரோ லென்ஸ் உங்களுக்கு வேணும்னா சாம்சங் கேலக்ஸி M31 நீங்கள் வாங்கிக்கலாம், அது ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியை தவிர்த்து மீதி உங்களுக்கு என்ன வேணுனாலும் இது மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒயிட் ஆங்கிள் ஷாட் உங்களுக்கு காமிக்கிறேன், இது ஒயிட் ஆங்கிள். இனி அல்ட்ரா ஒயிட் காமிக்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா ஒயிட். இனி ஒயிடுக்கும் அல்ட்ரா ஒயிடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அதாவது அல்ட்ரா ஒயிட்டில் எவ்வளோ ஏரியா கவர் ஆகுது, ஒயிடில் எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் ARMOG சாம்பிள் பாருங்கள், அதாவது கேமரா அல்காரிதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், பாருங்கள் எப்படி அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் அந்த டைம் அங்கே கரெக்டாக மாறுது, டிலே இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைப்பர் லேப்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஹைப்பர் லேப்ஸ் பக்காவாக இருக்குது, அதாவது சாஃப்ட்வேர்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட்வேர்லேயும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இவங்களுடைய ஓன் ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க, இன்னும் மேக்ஸிமம் எல்லாமே இவங்களுடைய ஓன் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள், அதாவது S-series வர மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது மிட்ரேஞ்ச் ஃபோன்னால மிட்ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக தந்திருக்காங்க, ஸ்லோ மோஷன் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா சூப்பர் ஸ்லோ மோஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், சூப்பர் ஸ்லோ மோஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அதிக நேரம் எடுக்க முடியாது, கம்மி நேரம் தான். அதனால் உங்களுக்கு 2 சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள்,
இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பர் ஸ்லோ மோஷன். ஆல்மோஸ்ட் நிறைய இடமும் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஃபோன் லேக் ஆகலை, அதாவது ரொம்ப நேரம் ஒரு 2-3 hours நீங்கள் கேம் விளையாடினா மட்டும்தான் உங்களுக்கு ஹேங் ஆகுது. தவிர மற்றபடி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது 1 hour 1.5 hour கேம் விளையாடுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகாது, ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். வீடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபோன், அதாவது நீங்கள் இந்த ஃபோனை வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு டிஸ்பிளேயில் நீங்கள் பார்ப்பீங்க, ஸோ உங்களால் கரெக்டாக உணர முடியாது. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆடியோ சாம்பிள்ஸும் வீடியோ சாம்பிள்ஸும் உங்களுக்கு டெமோ காமிக்கவே முடியாது. ஆனால் ஸ்பீக்கர் வேறு, டிஸ்பிளே வேறு, அதனால தான் ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஷார்ட்டாக கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இந்த ஃபோன் தேவைப்பட்டால் கீழே லிங்க் கொடுக்குறேன். டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும், அப்புறம் என்ன கேட்ஜெட்டோட ரிவ்யூ வேணும், டெக்னாலஜி வைஸ் நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க, எதுக்கு சொல்யூஷன் வேணும், எல்லாமே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம். பா, கீப் சப்போர்ட்டிங். Thank you.